ஈரோட்டில் சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் இரண்டாவது நாளாக ஈடுபட்டுள்ள வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. ஈரோட்டில் சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் சரக்கு போக்குவரத்து நிறுவனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக நேற்று முதல் சரக்கு போக்குவரத்து நிறுவன சங்கத்தினர் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 80க்கும் மேற்பட்ட சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் லாரிகளில் வெளி மாநிலங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சரக்குகள் அனுப்புவது தடைப்பட்டுள்ளது. ஜவுளி, மஞ்சள், எண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் நாள் ஒன்றிற்கு 100 கோடி ரூபாய் அளவிற்கு தேக்கமடைந்துள்ளன. லாரி பார்சல் புக்கிங் மற்றும் டெலிவரியும் நிறுத்தப்பட்டுள்ளது. தனியார் சரக்கு போக்குவரத்து நிறுவனத்தில் வடமாநில தொழிலாளர்கள் நியமனத்தை எதிர்த்து போராட்டம் நடத்திய போது சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் சங்க நிர்வாகி பிங்களன் என்பவரை சுமை தொழிலாளர்கள் தாக்கியதாக புகார் கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் தாக்குதல் நடத்திய தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் காலை வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.